ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிவபெருமானுடைய விரதங்களில் மிக முக்கியமான ஒரு விரத நாள் அப்படின்னா அது மகா சிவராத்திரி. மாதம் தோறும் சிவராத்திரி என்பது வந்தாலும் மகா சிவராத்திரியாக நாம் கொண்டாடக்கூடிய மாசி மாதத்தில் வருகின்ற இந்த சிவராத்திரிக்கு என தனிப்பெரும் சிறப்புண்டு. இந்த சிவராத்திரியினுடைய இரவு முழுவதும் நான்கு காலமாக அதை நாம் வகுத்து தேவர்கள் வழிபட்டது, அம்பிகை வழிபட்டது, விஷ்ணு வழிபட்டது, பிரம்மா வழிபட்டது என்று ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு வகையான வழிபாடுகளை மிக தெளிவாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் 2023 மகா சிவராத்திரி என்ற தினம் வருகின்றது. நாம் எவ்வாறு விரதம் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தகவல்களை அடுத்து நாம பார்க்கலாம். மகா சிவராத்திரி இந்த ஆண்டு நமக்கு பிப்ரவரி மாதம் 18 அமைந்திருக்கின்றது. மாசி மாதத்தினுடைய தேய்பிறை சதுர்த்தசி திதி அன்றைக்குதான் நமக்கு மகா சிவராத்திரி அப்படிங்கறத நடைபெறும். அந்த வகையில நமக்கு மாலை 6:24 மேலேயே அந்த திதி என்பது துவங்கி விடுகிறது. ஆக இரவு நாம் கண் விழிக்கிற போது முழுமையாக மகா சிவராத்திரி காலம் அப்படிங்கிறது முழுமையாக நமக்கு அமைந்திருக்கின்றது. சரி, 18 சிவராத்திரி அப்படின்னா 17 இரவு கண்முழிச்சு 18 சாமி கும்பிடணுமா, 18 இரவு கண்முழித்து 19 காலையில சாமி கும்பிடணுமா? இது நிறைய பேருக்கு சந்தேகம். சென்ற ஆண்டு கூட நான் என்னுடைய பதிவில் அதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சிவராத்திரி அப்படிங்கிறது இரவிலே கண்விழிக்கக்கூடிய ஒரு விரத நாள். அதனால என்றைக்கு சிவராத்திரி அப்படின்னு சொல்றோமோ அந்த இரவு தான் நாம கண்முழிக்கணும். 18 இரவு கண்விழித்து 19 காலையில இந்த விரதத்தை நாம பூர்த்தி செய்யணும். முறையாக விரதத்தை எப்படி துவங்குவது அப்படிங்கிறத பார்ப்போமா. 17 இரவு எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு நாம் அன்றைய தினம் இரவு உறங்கிக் கொள்ளலாம். 17 ராத்திரி தூங்கலாம். 18 காலையில எழுந்து நீராடி சிவபெருமானுடைய படம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த படத்திற்கு வில்வ மாலை அணிவித்து சந்தனம், குங்குமம் இதெல்லாம் சுவாமிக்கு வச்சு நம்முடைய வழிபாட்டை துவங்க ஆரம்பிக்கலாம். லிங்கம் வடிவமாகவே வைத்திருப்பவர்கள், அது எந்த வகையான லிங்கமாக, கருங்கல்லாக இருந்தாலும் சரி, ஸ்பட்டிகமாக இருந்தாலும் சரி, அபிஷேகிக்கக்கூடிய அளவுக்கு லிங்கம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னாலே நீங்க அந்த லிங்கத்துக்கு சந்தனம், குங்குமம், மலர்கள் இது எல்லாமே சாத்தி காலையில உங்களுடைய வழிபாட்டை துவங்கணும். காலையில என்ன பாராயணம் பண்ணலாம் அப்படின்னா சிவபுராணம் பாராயணம் பண்ணலாம். சிவபுராணம் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். சிவபுராணத்தை பாராயணம் பண்ணலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க திருவாசகத்தினுடைய 51 பகுதிகளையும் காலையிலிருந்து தொடர்ந்து உங்களுக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அப்பெல்லாம் முழுமையாக படித்து இரவும் படித்து அடுத்த நாள் காலையில நிறைவு செய்வது போல நீங்கள் அந்த வழிபாட்டினுடைய பாடல்களை தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் திருவாசகத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். சரி, இப்ப காலையில நாங்க பூஜை பண்ணணும்னா நெய்வேத்தியம் என்ன வைக்கணும் அப்படின்னா 2 வாழைப்பழம் வெத்தலை பாக்க வச்சீங்கன்னா போதும். நவராத்திரிக்கு தான் விதவிதமா நாம சுண்டல் பலகாரம் எல்லாம் செஞ்சு வைக்கணும். சிவராத்திரி விரத நாள் தான். அதனால சிவராத்திரிக்கு 2 வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சுக்கோங்க, வேணும்னா ஒரு டம்ளர் பால் வச்சுக்கோங்க. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சிவபெருமானே, அகிலத்தை ஆளுகிற நாதனே, எங்கள் எல்லோருக்கும் எல்லா வகையான நலனையும் தரணும். இந்த நாள்ல நான் என்னுடைய விரதத்தை துவங்குகிறேன், அதை காத்து எனக்கு முழுமைப்படுத்தி தரணும் அப்படின்னு சுவாமி கிட்ட விண்ணப்பம் பண்ணிட்டு நம்முடைய விரதத்தை துவங்கணும். விரதம் அப்படின்னா சாப்பிடாம இருக்கிறது தான். சாப்பிடாம யாரெல்லாம் இருக்கலாம்? உடல்நிலை ஆரோக்கியமாக இருப்பவர்கள், எந்த வயதினராக இருந்தாலும் சரி. குழந்தை வந்து 10 தாங்க ஆகுது அப்படின்னா இருக்க சொல்லுங்க, ஒன்றும் தவறு இல்லை. குழந்தை ஆரோக்கியமா இருக்கு, அவனால இருக்க முடியும், அவனுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா குழந்தையும் இருக்க சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இடையில குழந்தைகளுக்கு பால், பழம், இளநி இல்லைன்னா பழச்சாறு, ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது நம்ம கொடுத்துக்கலாம். ஆக கர்ப்பஸ்திரீகள் யோசிச்சு விரதம் இருந்துக்கோங்க, ஏன்னா உங்களோட சேர்த்து ஒரு குழந்தையும் வளருது. அதனால கர்ப்பஸ்திரீகள் எளிமையான உணவுகளாக எடுத்துக்கொள்ளலாம். நோயாளிகள், மருந்து மாத்திரை எடுத்துக்க கூடியவங்க கண்டிப்பா மருத்துவரின் ஆலோசனைப்படி உங்களுடைய உணவை எடுத்துக்கொள்வது என்பது அவசியமானது. இதோட முழுமையா கடுமையான விரதம் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க கூட கண்டிப்பாக நாள் முழுவதும் தண்ணீர் எடுத்துக்கொள்ளுதல் அப்படிங்கிறது அவசியம். தண்ணி எடுக்காமலேயே விரதம் இருந்தோம் அப்படின்னா அடுத்த நாள் உடல் நிலைக்கு அது ஒவ்வாமையை ஏற்படுத்தும். அதனால முழுமையான விரதம் இருப்பவர்கள் தண்ணீர் குடிக்கணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க.
மற்றவர்கள் முடியலை அப்படிங்கிறவங்க, உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறவங்க நீர் ஆகாரமாக இப்போ பாலோ ஜூஸோ மோரோ இளநியோ அந்த மாதிரி எடுத்துக்கலாமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியத்தை பொறுத்து தேவைப்படுறவங்க அதை எடுத்துக்கொள்ளலாம். இதை நாம கவனத்துல வச்சுக்கணும். சரி, இப்போ விரதம் அப்படிங்கிறது ஒவ்வொருவரினுடைய உடல் அமைப்பை பொறுத்தும் அவருடைய வாழ்க்கை முறையை பொறுத்தும் நாம தேர்ந்தெடுத்துக்கிறோம். இதுல நாங்க வீட்டுக்கு வரக்கூடாது, மாத விளக்கு அப்படின்னா விரதம் இருக்கலாமா அப்படின்னு பெண்கள் நிறைய பேர் கேக்குறீங்க. விரதத்தை இருந்து கொள்ளலாம், வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய வழிபாட்டை செய்து கொள்ளலாம். பூஜை அறைக்கோ ஆலயத்துக்கோ போகாம நான் விரதம் இருக்கலாமா அப்படின்னா இருக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. இப்போ விரதம் யாரெல்லாம் இருக்கலாம், எப்படி இருக்கலாங்கிறத பார்த்துட்டோம். விரதம் இருக்கக்கூடிய நேரம் எவ்வளவு அப்படிங்கிறத இப்போ பார்க்கணும். காலையில் விரதத்தை ஆரம்பிக்கிறோமா, அன்னைக்கு முழுக்க உபவாசமாக இருக்கணும். மாலை நேரத்தில் நாம் நம்முடைய வழிபாட்டை செய்ய ஆரம்பிக்கணும். இந்த வழிபாட்டை எல்லாம் ஒவ்வொரு காலமும், முதல் காலம், இரண்டாம் காலம், மூன்றாம் காலம், நான்காம் காலம் என நிறைவு செய்து காலை 6 மணிக்கு பிறகு நாம் உணவு எடுத்துக்கொள்ளல் அப்படிங்கிறது தான் முழுமையாக விரதத்தை கடைபிடிக்கின்ற முறை. அதாவது 18ஆம் தேதி காலையில் உபவாசம் ஆரம்பித்து 19ஆம் தேதி காலையில் நாம் உபவாசத்தை பூர்த்தி செய்து கொள்ளல். ஆக முழுமையாக 24 மணி நேரம் நாம் உபவாசமாக இருத்தல் அப்படிங்கிறது சிவராத்திரியினுடைய விரத முறை. காலையில் என்ன எடுத்துக்கொண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம்? எளிமையாக இட்லி இடியாப்பம் இது மாதிரி ஏதாவது எளிமையான உணவாக காலையில் நாம் எடுத்துக்கலாம். சரி, இரவு முழுக்க கண்ணு முழிச்சிருக்கிறோமே, எப்போ தூங்குறது? சிவராத்திரியில் கண்ணு முழிச்சா அடுத்த நாள் காலையில் போய் 19ஆம் தேதி உடனே 6 மணிக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து தூங்கிடலாமானா? தூங்கக்கூடாது. 19ஆம் தேதியும் கண் விழித்து இருக்க வேண்டும். அதுதான் இந்த சிவராத்திரி விரதத்தினுடைய ஒரு பெரிய சிறப்பான விஷயமே. 19ஆம் தேதியும் கண் விழித்து 19ஆம் தேதி மாலை 6 மணிக்கு தீபம் ஏற்றி சிவபெருமான வழிபாடு பண்ணிட்டு அதற்கு பிறகு நாம தூங்கணும். அப்ப தூங்காம எத்தனை நாள் இருக்கிறோம்? ஒரு நாள் முழுமையாக இருந்து 24 மணி நேரம், அடுத்த நாள் பகல்லையும் நாம தூங்காம இருந்து மாலை 6 மணிக்கு மேலதான் நாம தூங்கணும். கிட்டத்தட்ட 2 நாட்கள் தூங்காமல் இருக்கக்கூடிய விரதம் அப்படிங்கிறது சிவராத்திரி. இது யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்க எல்லாம் கண்டிப்பாக இந்த விரதத்தை இருக்கணும். ஏன் தூங்காமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த ஆன்மாவானது இறைவனின் வருகைக்காக காத்து கொண்டிருப்பது தான் இந்த மானுட பிறவியின் நோக்கமே. இறைவன் எப்போது எழுந்தருளுவார்? எங்கே? வெளியில் இல்லை, நம்முடைய மனதிற்குள்ளே. அப்போ மனதிற்குள்ளே இறைவன் எழுந்தருளுகிற போது நாம் விழித்திருந்து அந்த இறைவனை வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல பயிற்சி நமக்கு தேவை. அப்படிங்கிறதுனால தான் இரவு முழுவதும் கண் விழித்து இறைவனை மட்டுமே சிந்தித்து இறை நாமத்தை மட்டுமே நாம் ஓதி வழிபடக்கூடிய ஒரு வழிபாடாக இதை நம்முடைய பெரியோர்கள் வைத்தார்கள். அந்த வகையிலே இந்த சிவராத்திரி அப்படிங்கிறது கண் விழித்து ஆன்மா இறைவனை அடைவதற்குண்டான யோக பயிற்சியை செய்கின்ற ஒரு உயரிய நாளாக நமக்கு முன்னோர்கள் தந்தார்கள். இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், எங்களால் அவ்வளோ நேரம் முழிக்க முடியாதுங்கம்மா, ஏன்னா அடுத்த நாள் ஏதாவது வேலை இருக்கும், நாங்கள் அந்த வேலையெல்லாம் செய்யணும், முழிக்கணும்னு நினைச்சோம் ஆனால் தூங்கிட்டோம், அதனால் ஏதாவது தவறா அப்படின்னா அது தவறு அல்ல. இறைவன் தாய் தந்தையர், அதனால் நாம் ஏதாவது தப்பு பண்ணினா அப்பா அம்மா நம்மளை தண்டிப்பாங்களா? கிடையாது இல்லையா. அதனால் சுவாமி வந்து நம் மேலே ரொம்ப கருணையோடு தான் இந்த பிறவியை கொடுத்துருக்கிறார். சுவாமி நம்மளை தண்டிக்கலாம் மாட்டார், கவலைப்பட வேண்டாம். யாருக்கு உடல்நிலை ஆரோக்கியம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து கண் விழிக்கிறத வச்சுக்கோங்க. ஆனால் நான் எப்போதும் ஒரு விஷயம் சொல்லுவேன், அதை மட்டும் மறக்காமல் செய்யுங்க. எப்போ கண் விழிக்க முடியுதோ இல்லையோ 3ஆம் காலத்தில் மட்டுமாவது கண்டிப்பாக கண் விழித்து அந்த நேரத்தில் ஒரு வில்வ இலையாவது சிவபெருமானுக்கு நாம் இட்டு அர்ச்சனை செய்து வழிபாடு பண்ணணும். எந்த காட்டில் இருந்தாலும் இந்த ஒரு வேலையை நம்ம கண்டிப்பாக செய்யலாம். இந்த ஒரு விஷயத்தை எல்லாரும் கண்டிப்பாக செய்து சிவராத்திரி அன்னைக்கு பூஜை பண்ணணும். ஒரே ஒரு வில்வ இலையாவது இந்த 3ஆம் காலத்தில் நம்ம சுவாமிக்கு வச்சிருந்தோம். அது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு காலமும் ஒவ்வொருவர் வழிபாடு செய்தது. முதல் காலத்தில் பிரம்மதேவர் வழிபாடு பண்ணினார், 2ஆவது காலத்தில் மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணினார், 3ஆவது காலத்தில் அம்பிகை சாக்ஷாத் சிவபெருமானோடு இணைந்தே அருள் புரியக்கூடிய தேவி வழிபாடு செய்த அருளிய காலம். அந்த காலத்தில் தான் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே ஏற்பட்ட வாதத்தை போக்குவதற்கு எம்பெருமான் ஜோதி ஸ்வரூபமாக லிங்கோத்பவராக நின்ற அற்புதமான நேரம். அதனால அந்த காலத்திற்கு லிங்கோத்பவ காலம் அப்படின்னே பேர். அதனால அந்த காலத்துல கண்டிப்பாக தூங்கக்கூடாது.
அடுத்து நான்காம் காலம் தேவர்கள் ரிஷிகள் மானுடர்கள்னு அனைவரும் வழிபட்ட காலம். அப்ப காலையில அப்படியே நாம் அதை நிறைவு செய்துவிட்டு நம்முடைய சிவராத்திரி விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம். அம்பாளே சிவபெருமானை வழிபட்டாள் அப்படின்னா அந்த நேரத்துக்கு ஏதாவது ஒரு தனிப்பெரும் சிறப்பு இருக்கும் தானே, அந்த சிறப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த மூன்றாவது காலத்தினுடைய தன்மை. சரி, காலம்லாம் சொன்னீங்களேமா, அதற்குரிய நேரம் என்னன்னு கேட்பீங்கல்ல. இந்த அட்டவணையை பாருங்க. முதல் காலம் மாலை 7:30 மணியிலிருந்து துவங்கும். இரண்டாவது காலம் இரவு 10:30 மணிக்கு ஆரம்பிக்கும். மூன்றாவது காலம் நள்ளிரவு 12 மணி முதல் துவங்கும். நான்காவது காலம் விடியற்காலை 4:30 மணியிலிருந்து துவங்கும். இப்போ முதல் காலம் 7:30 துவங்குது அப்படின்னா எவ்வளவு நேரம் வரைக்கும்னா, இரண்டாவது காலம் துவங்குகிற 10:30 வரைக்கும் முதல் காலத்தினுடைய நேர வழிபாட்டை நாம் செய்து கொள்ளலாம். இப்படி இரவு முழுவதும் நாம் வழிபாடு செய்து சிவபெருமானுடைய நாமங்களை சொல்லி சிவபெருமானுடைய பெருமைகளை பேசி அந்த இரவை புண்ணிய இரவாக, ஒரு அற்புதமான இரவாக, ஆற்றல் சக்தி நிறைந்த இரவாக நாம் எடுத்து செல்லல் அப்படிங்கிறது அவசியம். இந்த விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும்? பொதுவாகவே சிவராத்திரி விரதத்தை மேற்கொள்ளுகிற போது நாம் எதை நினைத்து வழிபாடு செய்கிறோமோ அத்தனையும் கிடைக்கும். நோய் நீங்கும், வறுமை நீங்கும், வாழ்க்கையில நினைத்த காரியம் நினைத்த வண்ணமே நிறைவேறும். எவ்வளவோ கொடிய தோஷங்கள்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, அப்பேற்பட்ட தோஷங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த நாள் அப்படிங்கிறது மகா சிவராத்திரி. அதிலேயும் இந்த ஆண்டு சனி பிரதோஷத்தோடு சேர்ந்தே வருகிறது. தோஷங்களையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியதற்கு பிரதோஷம் அப்படின்னு பேரு. அதிலேயே விசேஷமானது சனி பிரதோஷம். கிரக தோஷங்களையும் போக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது சனிக்கிழமையில வர பிரதோஷத்துல விரதம் இருந்தா கிடைக்கும். நாம இந்த ஆண்டு வருகிற சிவராத்திரி விரதம் இருந்தா நமக்கு ரெட்டிப்பு பலன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பிரதோஷ விரதம் இருந்த பலனும் கிடைக்கும், மகா சிவராத்திரி விரதம் இருந்த பலனும் கிடைக்கும். ரெண்டு பலனும் ஒரு சேர தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதுல இந்த ஆண்டு சனிக்கிழமை வர்றதுனால இன்னொரு நல்லதும் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை அநேகமானோருக்கு விடுமுறை நாள் தான். அதனால சனிக்கிழமை இரவு முழுக்க கண்விழித்து நல்லா கோலாகலமா மகிழ்ச்சியா சந்தோஷமா இரவு முழுக்க விழித்திருந்து இந்த சிவராத்திரியை கொண்டாடிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வும் எடுத்துக்கொள்ளலாம். மிக மகிழ்ச்சியா சந்தோஷமாக இந்த விரதம் இருந்த முழு பலனையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். இது எல்லாத்துக்கும் மேல என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சிவராத்திரி விரதம் அப்படிங்கிறத நான் எப்படி எடுத்துக்கிறேங்கிறத உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் இல்லையா. நான் திருக்கார்த்திகைக்கு மௌன விரதம் இருக்கிற போது ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்திருக்கிறேன். இது மனதுக்கு ரொம்ப ரொம்ப அமைதியை தரும். நீங்க இருந்து பார்த்து அதை உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு பலமுறை நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் அதை அனுபவிச்சும் எனக்கு கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த சிவராத்திரி விரதத்தை பொறுத்த வரைக்குங்க, சிவபெருமான் அப்படிங்கிறவர் நம் ஆன்மாவினுடைய தலைவர். அந்த ஆன்மாக்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடிய சிவபெருமான உண்மையாகவே அன்பாக நாம நேசித்து உள்ளம் உருகி மனம் அனைத்தும் ஒருநிலைப்படுத்தி இந்த விரதத்தை நாம இருந்து கண்விழித்து காலையில இந்த விரதத்தை பூர்த்தி பண்ணும் போது நம்முடைய மனதுல ஒரு மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சின்னு சொல்றதா இல்ல பேரின்பம்னு சொல்றதா அப்படின்னு எனக்கு தெரியல. அதை ஒவ்வொரு முறையும் அனுபவிக்கிற போது ஏதோ சுவாமியும் அம்பாளும் நமக்கு அப்படியே முழு கருணையும் நமக்கு கொடுத்த மாதிரி ஒரு ஆத்மார்த்தமான ஒரு மன நிறைவு என்பது ஏற்படும் பாருங்க. அந்த மன நிறைவுக்கு ஒரு எல்லையே கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஆனந்தம், ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அன்னைக்கு முழுவதும் நாம் சாப்பிடுறது இல்லை, அன்னைக்கு முழுவதும் நாம தூங்குறது இல்லை, ஆனாலும் உடல்ல எந்த களைப்புமே தெரியாதுங்க. அவ்வளோ ஒரு ஆனந்தமயமாக நம்முடைய உடல் இருக்கும், நம்முடைய மனமும் இருக்கும். அதை வார்த்தைகளால என்னால இவ்வளவுதான் விவரிக்க முடியும். நான் அனுபவித்த அதே இன்பத்தை நீங்களும் விரதம் இருந்து அனுபவிச்சு பாருங்க. ஏற்கனவே விரதம் இருந்தவர்களுக்கு அந்த அனுபவம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. அநேகமானோர் குலதெய்வத்தை வழிபடக்கூடிய வழிபாடும் இந்த நாள்ல வச்சிருப்பீங்க. வீட்டுல சாமி கும்பிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போலாமான்னு நிறைய பேர் கேக்குறீங்க. தாராளமாக போகலாம். குலதெய்வம் கோயிலுக்கு போகாதவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனைகள்ல கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகள்ல நாம விழித்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இரவு முழுவதும் எல்லா சிவ ஆலயங்களிலும் கலை நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க. அங்கேயும் இருந்து அவற்றையும் பார்த்து ரசித்து கேட்டு மகிழ்ந்து சிவபெருமானுடைய அருளை பெற்றுக்கொள்ளலாம். இந்த மகா சிவராத்திரிக்கு சிவபெருமானுடைய பெருமைகளையெல்லாம் நாம் நினைத்து போற்றும் வண்ணமாக
ஞான சம்பந்தர் பூம்பாவையை எழுப்பி தந்த அற்புதமான ஊர் மயிலாப்பூர். அந்த மயிலாப்பூர்ல தான் அடியனுடைய சொற்பொழிவு நடைபெற இருக்கிறது. என்னுடைய சொற்பொழிவை சொற்பொழிவாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ஆனா இந்த முறை சற்று வித்தியாசமாக சிவ தரிசனம் அப்படிங்கிற பேர்ல நள்ளிரவு தியானம், அதோடு சேர்த்து சிவபெருமானுடைய தரிசனம், அகமும் புறமும் எவ்வாறு அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வாக அடியனுடைய நிகழ்வு நடைபெற இருக்கு. என்னைக்கு எங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு சொல்லிடுறேன். 18ஆம் தேதி மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரைக்கும் தொடர்ந்து 12 மணி நேரம் மயிலாப்பூர் கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர் ஆலயத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய மகா சிவராத்திரி விழா நடைபெறுகிறது. அதுல நள்ளிரவு 12 மணிக்கு அடியனுடைய நிகழ்வு நடைபெறும். நீங்க அங்க வந்தீங்க அப்படின்னா எல்லா விதமான கலை நிகழ்ச்சிகளிலேயும் கலந்து கொள்ளலாம். மிக சிறப்பாக சிவபெருமானுடைய பெருமைகளையெல்லாம் போற்றும் வண்ணமாக இரவு முழுவதும் அந்த நல்ல விஷயங்களையோடு இணைந்திருந்து அதிகாலை நேரத்துல சிவபெருமானுடைய தரிசனத்தோடு நாம் இந்த சிவராத்திரியை கொண்டாடி மகிழலாம். வாய்ப்பிருக்கும் அனைவரும் மயிலாப்பூர்ல வந்து கலந்து கொள்ளுங்கள். அனுமதி இலவசம்தான். இந்த தகவலை உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் அனுப்புங்க. சிவராத்திரி விரதம் எவ்வாறு இருக்கணும், சிவராத்திரியினுடைய சிறப்புகள் என்ன, அந்த விரதத்தினுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் எல்லோரும் தெரிந்து பலன் பெறலாம். நம்முடைய ஆத்மஞானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.